Good morning to everyone. 10th standard, 2nd chapter, numbers and sequences, exercise 2.9, 7th problem. Find the sum of the series 2 cube minus 1 plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. 2. One series kuduthu, and the series is sum panna solliranga. Ethana terms varayna? Subdivision 1 la n terms varayna sum panna solliranga. Subdivision 2 la up to 8 terms varayna sum panna solliranga. Okay, first eduthane solution. And input it. First subdivision kaana solution. Okay. Ipa given. Enna kuduthirukanga na 2 cube minus 1 plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. 2. Enna the subdivision 1 la n terms. Abdinginaala inge na n terms potukuren. Okay. Ipa indha series ah na eppadi split panna poren abdinna positive terms தனியாவும் negative terms தனியாவும் split பண்ண போறேன். So 2 cube plus 4 cube plus 6 cube plus etc. இந்த cube வரும்போது lastல என்னதான் வரும் n cube அப்படினு வரும். Okay, இந்த terms தனியாவும் அடுத்து negative terms. Negative termsல யார் இருக்காங்க? minus 1 cube minus 3 cube minus 5 cube அப்படி போயிட்டே இருக்கும். So எல்லா termல இருந்து minus காமனா நம்ம எடுத்துட்டோம்னா என்ன வந்துரும்? 1 cube. 1னாலும் 1 cube னாலும் ஒண்ணுதான். Okay, 1 cube plus 3 cube plus 5 cube plus etc. to n cube. இப்போ ரெண்டு டேர்ம் ஸ்ப்ளிட் ஆயிச்சு. இப்போ இந்த ரெண்டு சீரிஸையும் பார்த்தோம்னா நமக்கு எப்படி தோணுது? ஃபர்ஸ்ட் சீரிஸ் பாருங்களேன், 2 cube 4 cube 6 cubeனா எல்லாமே ஈவன் நம்பர்ஸா இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்னா சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ஈவன் நம்பர்ஸ், ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஷார்ட்டா சம்மேஷன் 2n. ஈவன் நம்பர்ஸ்னா 2n, அது கியூபிக்கல் ஃபார்ம்ல இருக்கனால கியூப் அப்படி போட்டுறோம். ஓகே, மைனஸ் இவங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஃபுல்லா எல்லாமே ஆட் நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கு, அதுவும் கியூப்ல இருக்கு. ஸோ இவங்களையும் நம்ம எப்படி எழுதலாம்னா ஆட் நேச்சுரல் நம்பரை எப்படி எழுதுவோம்? 2n மைனஸ் 1னு எழுதுவோம். ஓகே, இதை கியூப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இவங்களை வந்து என்ன செய்ய போறோம்னா கியூப் பண்றோம். அப்போ சம்மேஷன் 2வை கியூப் பண்ணா 8. சம்மேஷனுக்குள்ள எப்பயுமே நம்பர்ஸ் வராது, அந்த நம்பரை வெளியில கொண்டு வந்துடும். ஓகே, 8 n cube அப்படி இருக்கும். மைனஸ் இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன வந்துடும்? 2n மைனஸ் 1 த ஹோல் கியூப்னா இது எந்த ஐடென்டிட்டியை ரெசம்பிள் பண்ணுது? a மைனஸ் b த ஹோல் கியூப். நல்லா நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னன்னா a மைனஸ் b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இங்கே சிம்பிளிஃபை பண்ண போறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இப்போ ஏங்கிற பிளேஸ்ல 2n இருக்கு. அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2n த ஹோல் கியூப்னா என்ன வந்துடும்? 8n கியூப் அப்படின்னு வரும். கடைசியில் நம்ம இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ல வெளியில கொண்டு வந்துக்கலாம். அடுத்து மைனஸ் 3a ஸ்கொயர் b. அப்போ 3a ஸ்கொயர்னா 2n த ஹோல் ஸ்கொயர், bனா 1 வந்துடும். அடுத்து பிளஸ் 3 a கியூபால 2n, b கியூபால 1. நெக்ஸ்ட் மைனஸ் b கியூப்னா 1 கியூப். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல 8 சமேசன் என் கியூப் மைனஸ் இந்த சமேசனை உள்ள கொண்டு போனோம்னா என்ன வரும்? சமேசன் 8 என் கியூப்னு வருமா? ஸோ இதுலயும் 8 வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? வெளியில கொண்டு வந்துட்டு சமேசன் என் கியூப் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். த்ரீ இங்க 2n த ஹோல் ஸ்கொயர்னா 4n ஸ்கொயர்னு வந்துருமா? 4n ஸ்கொயரோட 3ஐ மல்டிப்ளை பண்ணா 12n ஸ்கொயர். நெக்ஸ்ட் அகைன் இந்த மைனஸ் சம்மேஷன், சாரி இங்க சம்மேஷன் போட்டுக்கணும். ஓகே, சம்மேஷன் பிளஸ் போட்டு சம்மேஷன் 12n ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் சம்மேஷன் போட்டுறோம். 3 2 6n. நெக்ஸ்ட் அகைன் மைனஸ் சம்மேஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா பிளஸ் சம்மேஷன் 1 அப்படின்னு வரும். 1 கியூப்னா 1 தானே, ஸோ அப்படி வச்சிடும். இப்போ இந்த ரெண்டு டேமும் கேன்சல் ஆயிரும். இங்க 12 என்ன செஞ்சிடும்? வெளியில வந்துடும். அங்கேயே எழுதிருக்கணும் பட் விட்டாச்சு. சம்மேஷன் என் ஸ்கொயர். அதே போல இங்க 6 வெளியில வந்துருச்சுன்னா மைனஸ் 6 சம்மேஷன் என் பிளஸ் சம்மேஷன் 1 அப்படின்னாலே என்னன்னு வந்துடும்? என் அப்படின்னு வந்துடும். சம்மேஷன் 1னாலே என். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா நமக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும் சம்மேஷன் என் ஸ்கொயர் அப்படின்னா சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், ஸ்கொயர் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர், அதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம எழுதணும். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அந்த ஃபார்முலா என்ன வரும்? என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. ஓகே,
மைனஸ் சிக்ஸ். இங்கே சம்மேஷன் என் அப்படின்னா சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும், என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ பிளஸ் இந்த என் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த சிக்ஸையும் டுவெல்லையும் கேன்சல் பண்ணால் டூன்னு வந்துடும். ஓகே, இப்போது டூ இங்கே யார் இருப்பாங்க, என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் அப்படின்னா முதல்ல அவங்கள மல்டிப்ளை பண்ணிடுவோமா, என் ஸ்கொயர் பிளஸ் என், அடுத்து டூ என் பிளஸ் ஒன் அது அப்படியே இருக்கட்டும், மைனஸ் இங்கே டூவையும் சிக்ஸையும் கேன்சல் பண்ணால் த்ரீ. இப்போ த்ரீ இன்ட்டு இங்கே என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும், என் ஸ்கொயர் பிளஸ் என் பிளஸ் என் அப்படியே இருக்கும். அகெயின் இவங்களை உள்ள ப்ராடக்ட் பண்ணி தான் நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ டூ அப்படியே இருக்கட்டும், என் ஸ்கொயர் இன்ட்டு டூ என்ன என்ன வந்துடும், டூ என் கியூப். அகெயின் என் ஸ்கொயரையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என் ஸ்கொயர், என் இன்ட்டு டூ என் ஸ்கொயர், டூ என்னன்னா டூ என் ஸ்கொயர், என் இன்ட்டு ஒன் என், மைனஸ் த்ரீ இன்ட்டு என் ஸ்கொயர் என்ன வரும், த்ரீ என் ஸ்கொயர், மைனஸ் த்ரீ இன்ட்டு என் மைனஸ் த்ரீ என் பிளஸ் என். அகெயின் இந்த டூவால் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணும்போது டூ இன்ட்டு டூ என் கியூப்னா என்ன வரும், ஃபோர் என் கியூப். ஓகே, பிளஸ் டூ இன்ட்டு என் ஸ்கொயர், இங்கே பாருங்களேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா த்ரீ என் ஸ்கொயர் வந்துருமா. அப்போ இந்த த்ரீ என் ஸ்கொயரோட இதை ஆட் பண்ணும்போது த்ரீ என் ஸ்கொயர்னு வரும். த்ரீ என் ஸ்கொயரையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா சிக்ஸ் என் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு என் டூ என். இங்கே இருக்கிறவங்க யார், மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் பிளஸ் என்னு இருக்கும். இப்போ இவங்களை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுவோமா, ஃபோர் என் கியூபிக்கல் டைம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இந்த ஃபோர் என் கியூப். ஸோ அதை முதல்ல என்ன செஞ்சுக்க போகிறோம், எழுத போகிறோம், ஃபோர் என் கியூப். அடுத்து இங்கே சிக்ஸ் என் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் த்ரீ என் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அவங்கள சிம்பிளிஃபை பண்ணோம்னா ப்ளஸ் த்ரீ என் ஸ்கொயர். இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு டூ என் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் என் இருக்குது. அப்போ ப்ளஸ் த்ரீ என் வந்துருமா, ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் த்ரீ என் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போது இதுதான் யார், எஸ் என் சம் டு என் டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் சீரீஸ். ஓகே, தட் இஸ் இங்கே எஸ்என் இம்ப்ளைஸ் எழுதிக்கங்க. இப்போ எஸ்என் கண்டுபிடிச்சிட்டோம், சம் டு என் டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் சீரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சொல்யூஷன் என்ன வரும், என்ன கேட்டுக்காங்க, சம் டு எயிட் டேர்ம்ஸ், சம் டு எயிட் டேர்ம்ஸ். அப்போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எஸ்என் ஈக்குவல் டு ஃபோர் என் கியூப் பிளஸ் த்ரீ என் ஸ்கொயர். இதுதான் அந்த கொடுத்துருக்க சீரீஸோட எஸ்என் ஃபார்முலா. இதில் இருந்து என்னுக்கு பதிலாக எயிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபோர் இன்ட்டு எயிட் கியூப் பிளஸ் த்ரீ இன்ட்டு எயிட் ஸ்கொயர். இப்போ ஃபோர் எயிட் கியூப்னா என்ன வரும், ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வரும். எயிட் எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஃபோர், சிக்ஸ்டி ஃபோர் எயிட்ஸ் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பிளஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டி ஃபோர். இப்போ இவங்கள மல்டிப்ளை பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டூ தௌசண்ட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பிளஸ் த்ரீயையும் சிக்ஸ்டி ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ. ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் என்ன வந்துடும், டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி. இதுதான் எஸ் எயிட்டுக்குரிய சொல்யூஷன், சம் டு எயிட் டைம்ஸ்க்குரிய சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ.